ஒவ்வொரு ஈவென்ட் நடக்கும் போதும் நான் சும்மா சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன், ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும் போதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வருது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம யூஎஸ்ல இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம வேலை நிமித்தமாக தான் இருக்கும். ஸோ ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஜாப் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது, ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்தா அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இல்லை வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்தா அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட தூய ட்ரெஸ்ஸஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தூய ட்ரெஸ்ஸஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கூட நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், மேரேஜோ இல்லை பேபி ஷாரோ, ஹவுஸ் வார்மிங்கோ இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஎஸ்ஏ மட்டும் இல்லை, நாங்கள் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். இப்போ போன மாதம் ஜாப் ரிப்போர்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். போன மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான ஜாப் ரிப்போர்ட் இப்போ செப்டம்பரில் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அவங்க என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா வந்து போன மாதம் எவ்வளோ புது ஜாப்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க, ஹோல் யூஎஸ்ஏல வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே சேர்த்து எவ்வளோ வந்து ஜாபை வந்து அவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ போன மந்த் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது புது ஜாப்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது 187K ஆட் பண்ணியிருக்காங்க, 187,000 புது ஜாப்ஸ் ஆட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. எதிர்பார்த்தாங்க, நிறைய பேர் வந்து டிஃபரெண்ட் எஸ்டிமேஷன் வந்து கொடுத்தாங்க. எடுத்துக்காட்டு வந்து ப்ளூம்பர்க் வந்து அரௌண்ட் 165-167K அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, டவ் ஜோன்ஸ் வந்து 170K அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு எஸ்டிமேஷனை பார்க்கும்போது 187Kங்கிறது அதிகமா இருக்கு, எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், எப்ப ஜாப் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் மந்த் வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜூலை மந்த்துக்கான ஜாப் ரிப்போர்ட் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆச்சா, இப்ப திரும்ப அதை கரெக்ட் பண்ணிட்டு நாங்க அப்ப சொன்னது அதிகமா சொல்லிட்டோம்ப்பா இதுதான் உண்மையானதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஜூலை மந்த்லயே கரெக்ட் பண்ணி 157K தான் வந்தது, ஜூன் மந்த்துக்கு அரௌண்ட் 105K நினைக்கிறேன், நான் சரியா நம்பரை வந்து ஸ்கிரீன்ல காட்டுறேன். அப்படி பார்க்கும்போது இப்ப 187K வந்தாலுமே இதை கரெக்ட் பண்ணி அடுத்த மாசம் வரும்போது இதோட கம்மியா தான் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் 170K எதிர்பார்த்திருக்காங்கல்ல, அதை விட கம்மியானதான் ஆக்சுவல் ஜாப் ஆட் பண்ணது இருக்கும். இப்ப கொடுத்துருக்கிறது ஒரு எஸ்டிமேஷன் தான், போன மந்த்துக்கான எஸ்டிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் கிளீன் பிக்சர் நெக்ஸ்ட் மந்த் தான் தெரிய வரும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்ததோட கம்மியா தான் ஜாப்ஸ் ஆட் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். எதனாலனா இன்னொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அது எதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்த ஃபெட்டுமே அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே அவங்க கடவுள வேணப்படியே கொஞ்சம் அதிகமா இருக்கு, 3.6% 3.8% ஆயிருக்கு, 0.2% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமா இருக்கு. அதாவது ஃபெட்டோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தி ஆயிட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த செக்டர்ல வந்து அதிகமா ஆட் பண்ணிருக்காங்க? ஜூலை மந்த்துக்கு நம்ம ரிப்போர்ட் பார்த்தோம் இல்லையா ஆகஸ்ட்ல, எதுல ஆட் பண்ணியிருந்தாங்க? ஹாஸ்பிட்டல், கரெக்ட், ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர். இந்த விஷயத்துலதான் வந்து கடந்த 2-3 மாதங்களாக பார்த்துட்டு அதிகமா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மந்த்துமே அப்படிதான், ஆல்மோஸ்ட் 70-72K நினைக்கிறேன், எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், ஹெல்த் கேர்ல மட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல யாருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் லெஷர், அதாவது வந்து ஹோட்டல்ஸ், பார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அவங்க ஆல்மோஸ்ட் 40,000 ஜாப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே இந்த சம்மர்ல பார்த்தா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் ஹோட்டல்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க, நிறைய பேர் வேற இடத்துக்கு போய் தங்குவாங்க, நிறைய பேர் வெளில சாப்பிடுவாங்க, யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ அங்கே நிறைய ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கல. ஆனா என்ன ஆச்சரியம்னா அங்க எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் ஆட் பண்ணிருக்காங்க. வேற எந்தெந்த செக்டர்ஸ்ல எல்லாம் இன்னும் ஜாப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க? முக்கியமான ஒரு செக்டர் பார்த்தா உனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா உனக்கு சம்மர் தான் அதிகமா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், விண்டர் கம்பேர் பண்ணுமோ அப்படி பார்க்கும்போது அந்த செக்டர்லயும் வந்து நிறைய ஜாப்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஜாப்ஸ் எங்கெல்லாம் லாஸ் ஆயிருக்கு போகும்போது டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப்ஸ் ஆட் பண்ண லிஸ்ட்ல இல்ல, கண்டிப்பா வந்து அங்க ஜாப்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பெரிய நம்பர்ஸ் ஆல்ரெடி தூக்கிட்டாங்க வேலையை. சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து லாஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய இல்ல, நிறைய கம்பெனிஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கும். முன்னெல்லாம் ஒரு கம்பெனில வந்து 10,000 பேர் தூக்குறாங்கன்னா இப்ப ஒரு
நூறு கமெண்ட்ல 1000 பேர் தூக்குவாங்க அந்த மாதிரி. சோ சமீபத்துல எங்க நடந்திருக்குன்னு பார்த்தா ரோக்கு வந்து அவங்களோட 10% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தூக்கிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 360 அப்படிங்கிற நம்பர். நமக்கு எங்க இந்த லிஸ்ட் கிடைக்கா layoff.fyi. நான் அந்த முன்னாடியே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ ரோக்கு பெகா சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து சமீபத்தில் வந்து ஆட்களை வந்து குறைச்ச கம்பெனிஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அட்லாஸ் இவங்கெல்லாம் வந்து யூஎஸ் பேஸ்டு. இன்னும் வந்து ஜிடின்னு ஒரு ஆப் இருக்கு, மொபைல் ஆப். இப்போ யூகேலாம் உள்ளவங்களாம் அது ரொம்ப பிரசித்தி பெற்றது, ஜெர்மனில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. டர்க்கி தான் அவங்களோட வந்து ஹெட் குவார்டர்ஸ். நம்ம வந்து எப்படின்னா வந்து ஆன்லைன்ல ஃபுட்டு ஆர்டர் பண்றது, கிராசரி ஆர்டர் பண்றது, இந்த மாதிரியான ஆப். யூஎஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் சிட்டிஸ்ல தான் வச்சிருக்காங்க, சிக்காகோ, நியூயார்க், பாஸ்டன் நினைக்கிறேன். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க எல்லாம் அவங்க வந்து நிறைய வந்து 2500 பேர் வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அது ரொம்ப பெருசா பார்க்கப்படுது. இந்த மாதிரி வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் கொஞ்சம் பேரை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு பூம் ஆகல, இந்த நேரத்துல பூம் ஆகல, ஒரு செழிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையா வச்சிருக்காங்க. யாருமே வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்ல பணத்தை கடன் வாங்கிட்டு இப்ப ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க. காரணம், செலவினங்கள், நம்ம கட்ட வேண்டிய வட்டி வந்து அதிகமா இருக்கும். இன்னும் புரியாம என்ன சொன்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பணத்தை வந்து இப்போ ஒரு கம்பெனில போட மாட்டாங்க. ஏன்னா வந்து வேற எங்கேயாவது வந்து நம்ம பார்ப்போம்ல, இப்ப கவர்மெண்ட் பாண்ட்ஸே நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அங்க வாங்கலாம் அப்படின்னு போங்க. அப்படி ஏதாவது ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும்னா வேற அவங்க வெளிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் இல்ல, இப்போ வெளிலேருந்து கடன் வாங்கினாலும் அதிகமா செலவு பண்ண வேண்டியது. அது பார்த்தா அந்த கம்பெனி என்ன நினைப்பாங்க, இப்ப ப்ராஜெக்ட் வேணாம், நம்ம ஒரு ஒரு வருஷம் தள்ளி வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஆள் குறைப்புங்கிறது செகண்டரி தான், பிரைமரியா நடந்துட்டு இருக்க விஷயத்த வந்து கம்மி பண்ணுவாங்க. பட் எவென்ச்சுவலி நீங்க ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட்ல உள்ளவங்களாம் நீங்க தூக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அட் தி எண்ட் வந்து லே ஆஃப் நடந்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில. எல்லா கம்பெனிலையும் கேட்டாலுமே ப்ராஜெக்ட் கொஞ்சம் மந்தமாக தான் போகுது. எந்த ஒரு கம்பெனி அது வந்து நீங்க எந்த ஐடியில வந்து எந்த செக்டர்ஸ் எடுத்துட்டாலும் சரிதான், வந்து மந்தமாக தான் போகுதுன்னு சொல்றாங்க. 2023 எப்படின்னா 2024 ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் நான் நினைக்கிறேன். அது வந்து எல்லாமே ஃபெட் கையில தான் இருக்கு. பிரேம், இப்ப இந்த டேட்டா வச்சு ஃபெட் இன்ட்ரஸ்ட் ரேட் ஏத்துறதுக்கு சான்சஸ் இருக்கா? இந்த டேட்டா பார்க்கும்போது ஃபெட் கொஞ்சம் அனுகூலமா தான் வந்திருக்கு, சாதகமா தான் வந்திருக்கு. காரணம், அவங்க எதிர்பார்த்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏறுது இல்லையா, 3.8. அதுவும் வந்து கடந்த 18 மாசத்துல இதுதான் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். செகண்டரி வந்து இந்த வேஜ் இன்ஃபிளேஷன் சொல்றாங்க இல்லையா, அது வந்து அந்த ஹவர்லி வேஜஸ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு இயர் டு இயர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஏறி இருக்கு இந்த மாதம். அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபெட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங் இருக்குல்ல September 3rd இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ஏற்ற மாட்டாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு சாரா சொல்றாங்க. ஒரு சாரா என்ன சொல்றாங்க, இல்லை பிளான் பண்ண அப்படி ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது எல்லாமே யார் கையில் இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் கையில தான் இருக்கு. அடுத்து வந்து அது அடுத்த வாரம் இல்லை இந்த வாரம், அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ் ஆகும்போது நம்ம அந்த வீடியோவும் பார்ப்போம். இப்போ இந்த ஜாப் மார்க்கெட் ரிலீஸ் ஆனது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமாக தான் அந்த நேரத்தில் வந்துச்சு. போன ஃப்ரைடே ரிலீஸ் ஆனது கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்போ ஒரு பச்சையா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பல காரணங்களாக ஸ்டாக் மார்க்கெட் இப்போ வந்து மந்தமா தான் இருக்கு இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும். பட் எகைன் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே இன்டர் கனெக்டட். ஜாப் ரிப்போர்ட்டும் சரி, இன்ஃபிளேஷன் ரிப்போர்ட்டும் சரி, அதை தொடர்ந்து வர இந்த ஃபெட் மீட்டிங்கும் சரி, இது எல்லாமே இன்டர் கனெக்டட். இது சரியான பார்வையில் பார்த்து நீங்க அணுகுனீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் இல்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.